வணக்கம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்தால் ஆட்சி செய்யப்படுகிறது என்பது நம்பிக்கை. செவ்வாய் கிரகத்தால் நமக்கு நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த பதிவில் பார்ப்போம். செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கினோன்னா கடன் தொகை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமலே போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். செவ்வாய்க்கிழமையில் கடன் கொடுக்கவும் கூடாது. கடன் கொடுத்தோன்னா அது வந்து வராக்கடனாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். செவ்வாய்க்கிழமைகளில் தங்க நகைகள் வந்து வாங்கலாம். ஆனால் தங்க நகைகளை பிறருக்கு கொடுப்பதோ அடகு வைப்பதோ வந்து நமது வீட்டில் கஷ்டத்தை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடை வந்து அணியக்கூடாது. இதனால் அந்த நாளில் சில எதிர்பாராத இன்னல்கள் நமக்கு ஏற்படும். செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்கணும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபடுறது மிகவும் நல்லது. இதனால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும். செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் செய்யலாம், தர்ப்பணம் செய்யலாம். இதனால் நமது வாழ்வில் புண்ணியம் கிடைக்கும். நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபட்டு பயன்பெறலாம். நன்றி.